சினிமாவில் ஒருவர் ஹீரோவாக ஜெயிக்க வேண்டும் என்றால் திறமை மட்டும் பத்தாது, பார்ப்பதற்கு ரசிகர்களை கவரும் வகையில் அழகாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து குவிய ஆரம்பிக்கும். அதில் விதிவிலக்காக இருக்கும் சில நடிகர்களும் உண்டு. ஆனாலும் அவர்கள் பல கஷ்டங்களை தாண்டித்தான் மக்கள் முன் தங்களை நிரூபிக்க முடியும். அப்படி பல கஷ்டங்களையும் தடங்கல்களையும் தாண்டி இன்று சாதித்து காட்டியவர் தான் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே என்ற படத்தின் மூலம் இன்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கவர்ந்த இவருக்கு தற்போது பாராட்டுகள் மட்டுமல்லாமல் வாய்ப்புகளும் குவிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் அவர் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் ஏராளம். அதை அவர் வெளிப்படையாக ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். அதாவது, இவர் இந்த படத்தை இயக்குவதற்கு முன் பல தயாரிப்பாளர்கள் இவரை ரிஜெக்ட் செய்துள்ளார்கள். ஏனென்றால் கதை நன்றாக இருந்தும் இவர் நான் ஹீரோவாக நடிப்பேன் என்று கூறியதால் கிட்டத்தட்ட 3 தயாரிப்பாளர்கள் இவரை தயாரிக்க மறுத்துள்ளார்கள். ஆனாலும் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் தான் ஹீரோவாக நடிப்பேன் என்று விடாப்பிடியாக இருந்திருக்கிறார். அப்போதுதான் AGS தயாரிப்பு நிறுவனம் இவரை தயாரிக்க சம்மதித்துள்ளார்களாம். மேலும் இவர் தயாரிப்பாளர்களிடம் கதை சொன்ன விதமும் அவர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கிறது. அதனால் உங்களால் நிச்சயமாக நடிக்க முடியும் என்று கூறி உடனே படத்தை தொடங்கவும் சம்மதம் தெரிவித்தார். இப்படித்தான் இந்த லவ் டுடே படம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தற்போது கூறியுள்ள பிரதீப் ரங்கநாதன் AGS நிறுவனத்திற்கு நன்றியையும் தெரிவித்திருக்கிறார். அந்த 3 தயாரிப்பாளர்கள் யார் என்பதை பற்றி கூறவே இல்லை. லவ் டுடே படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.